இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான ஆடி அமாவாசை ஸ்பெஷல் விரத சாப்பாடு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஆனால் விரத சாப்பாடுங்கிறதுனால இதில் கேரட், பீன்ஸ், கோஸ், பீட்ரூட், காலிஃப்ளவர் இது போன்ற காய்கறிகளை பயன்படுத்தாமல் நாட்டு காய்கறிகளை பயன்படுத்தி செய்த விரத சமையல். அதே போல் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மசாலா பொருட்கள் சேர்க்காத செய்த விரத சமையல். இதில் நாலு வகையான பொரியல், மூணு வகையான தயிர் பச்சடி, சாதத்துக்கு கொத்தமல்லி பச்சடி, பருப்பு ரசம், பாயசம், பஜ்ஜி இது எல்லாமே விரத சாப்பாட்டில் இருக்கும். முதல்ல பொரியலுக்கு 10 அவரைக்காயை இது போல் கட் பண்ணிட்டு, 1 கப் புடலங்காயை கட் பண்ணி வச்சுட்டு, அரை வாழைக்காயை கட் பண்ணிடுங்க. 5 ஸ்பூன் கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு இது போல் கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நீராவியில் 15-20 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1 எலுமிச்சம்பழ அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுடுங்க. இதை பருப்பு ரசத்துக்கும் பூசணிக்காய் பொரியலுக்கும் பயன்படுத்திக்கலாம். முதல்ல புடலங்காய் பருப்பு பொரியல் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஏற்கனவே நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு 5 ஸ்பூனையும் இதில் சேர்த்துருங்க. இது கூடவே 1 சிகப்பு மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு வேக வச்சு வச்சுருக்கிற புடலங்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 3 ஸ்பூன் துருவிய தேங்காயை கடைசியாக சேர்த்து கலந்து விட்டு எடுத்துடுங்க. அடுத்து அவரைக்காய் பொரியல் எப்படிங்கிறத பார்க்கலாம். உரலில் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க. பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, நம்ம தட்டி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்து கலந்து விட்டுடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்கிற அவரைக்காயை சேர்த்து கலந்துருங்க. கடைசியாக 3 ஸ்பூன் துருவிய தேங்காயை சேர்த்து கலந்து எடுத்துடுங்க. தேவைப்பட்டால் கடைசியாக டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து சிவப்பு பூசணிக்காய் பொடி பொரியல் எப்படிங்கிறத பார்க்கலாம். 1 பத்த பூசணிக்காயை மேல் தோலை சீவி எடுத்துட்டு இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியில் இருந்து 1/2 கிளாஸ் புளி தண்ணியை சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருங்க. இதில் கொஞ்சமாக கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. புளி தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயை இதில் சேர்த்துடுங்க. காய் நல்லா நெத்து பதமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது 1-5 நிமிஷம் இருந்தால் போதும், வெந்துடும். காயை முழுமையாக வேக வச்சிட்டிங்கன்னா பொரியல் செய்யும்போது குழஞ்சி போயிடும். இது போல் நெத்து பதமாக காய் வெந்ததும் புளி தண்ணியில் இருந்து காயை வடித்து எடுத்துடுங்க. பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை பெருங்காயத்தூள் சேர்த்து வேக வச்சிருக்கிற பூசணிக்காயை சேர்த்துடுங்க. இதை 1-2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க. காரத்துக்கு தகுந்த அளவுக்கு 1/2-2 ஸ்பூன் இட்லி மிளகாத்தூளை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. கடைசியாக 3 ஸ்பூன் துருவிய தேங்காயை சேர்த்து கலந்து விட்டு எடுத்துடுங்க. அடுத்து உருளைக்கிழங்கு கார பொரியல் எப்படிங்கிறத பார்க்கலாம். பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துடுங்க. வேக வச்சு க்யூப்ஸாக கட் பண்ண 3 உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க.
இதில் காரத்துக்கு தகுந்த அளவு 2 ஸ்பூன் இட்லி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கடைசியாக 3 ஸ்பூன் துருவிய தேங்காயை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு எடுத்துடுங்க. அடுத்து பருப்பு ரசம் எப்படிங்கிறத பார்க்கலாம். பொரியலுக்கு போக மீதி இருக்கிற 1/2 கிளாஸ் புளித்தண்ணியை சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துடுங்க. கூடவே ஒரு தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி இதில் சேர்த்துடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு கீறி வச்ச பச்சை மிளகாய் ஒன்றை சேர்த்து 1 சிகப்பு மிளகாயை சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பை சேர்த்துருங்க. இது கொதிச்சு வரும்போது டேஸ்ட்டுக்காக 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடியை சேர்த்துருங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மிக்சி ஜாரில் 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொடி பண்ணிட்டு கொதிச்சிட்ருக்கிற ரசத்தில் சேர்த்துடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்து 1 ஸ்பூன் துருவிய தேங்காயை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஏற்கனவே 1 கரண்டி அளவு தோரம் பருப்பை குழைய வேக வச்சு வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துருங்க. ரசம் நல்லா கொதிச்சு வரும்போது 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து இறக்கிடுங்க. சின்ன பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நெய் உருகுனதும் 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து ரசத்தில் சேர்த்துடுங்க. அடுத்து சாதத்துக்கு கொத்தமல்லி பச்சடி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். மிக்சி ஜாரில் 1/4 கப் தேங்காய், 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதிலேயே 1/4 கட்டு கொத்தமல்லி இலைகளை நல்லா கழுவி சேர்த்துட்டு 100 ml புளிப்பில்லாத கெட்டி தயிர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. சின்ன பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 3 பச்சை மிளகாயை சேர்த்து தாளித்து பச்சடியில் சேர்த்துடுங்க. அடுத்து சிம்பிளான தேங்காய் பாயசம் எப்படிங்கிறத பார்க்கலாம். மிக்சி ஜாரில் 1/2 மூடி துருவிய தேங்காயை சேர்த்துட்டு 4 பாதாம், 4 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டி சட்னி பதத்துக்கு அரைச்சிடுங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ அடுப்பில் வச்சுடுங்க. இதை அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 1 கொதி வந்ததும் 1/2 கப் துருவிய வெல்லத்தை இதில் சேர்த்துடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் கூடவே 1/2 கப் சர்க்கரையும் சேர்த்துடுங்க. சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் 1 கப் வெல்லமாக கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் தேவைப்பட்டால் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துடுங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இது போல் 1 கொதி வந்ததும் இறக்கிடுங்க. சிம்பிளான தேங்காய் பாயசம் ரெடி. அடுத்து உருளைக்கிழங்கு தயிர் பச்சடி எப்படிங்கிறத பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா மசித்து வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு சின்ன பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்து தாளிச்சிருங்க. இது கூடவே பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு புளிப்பில்லாத கெட்டி தயிர் தேவையான அளவு சேர்த்துடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து வாழைக்காய் தயிர் பச்சடி எப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே வேக வச்ச வாழைக்காயை இது போல் மசித்து வச்சுருங்க. தாளிப்புக்கு சின்ன பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்து தாளிச்சிருங்க. இது கூடவே பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு புளிப்பில்லாத கெட்டி தயிர் தேவையான அளவு சேர்த்துடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து புடலங்காய் தயிர் பச்சடி எப்படிங்கிறத பார்க்கலாம். 1/2 கப் புடலங்காயை வேக வச்சு எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு சின்ன பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்து தாளிச்சிருங்க. இது கூடவே பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு
புளிப்பில்லாத கெட்டித்தையே தேவையான அளவு சேர்த்துடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துவிட்டு எடுத்துக்கோங்க. பச்சடிக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து கலந்துக்கோங்க. கடைசியாக சிகப்பு பூசணிக்காய் பஜ்ஜி எப்படிங்கிறத பார்க்கலாம். சிகப்பு பூசணிக்காயை மேல் தோலை எடுத்துட்டு இது போல் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் இது போல் பூசணிக்காயை கட் பண்ணிக்கோங்க. பஜ்ஜி மாவு செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 3/4 கப் அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு சேர்த்துடுங்க. இது கூடவே 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தூள் உப்பு, 1/4 ஸ்பூன் பலகார சோடா சேர்த்துடுங்க. 1/4 ஸ்பூன் ஓமம் கையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு இதில் சேர்த்துடுங்க. அப்போ தான் வாசனையாக இருக்கும். 2 ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இதில் சேர்த்துடுங்க. அப்போ தான் பஜ்ஜி முறுமுறுப்பாக இருக்கும். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் மாவை கரைச்சிக்கோங்க. பஜ்ஜி மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இது போல் கரைச்சிடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயை மாவில் டிப் பண்ணி ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துடுங்க. பஜ்ஜியை எண்ணெயில் சேர்த்ததும் எழும்பி வந்ததும் ஒரு தடவை நல்லா திருப்பி விட்டுடுங்க. ரெண்டு பக்கமும் மொறுமொறுன்னு கோல்டன் ப்ரௌன் வந்ததும் பஜ்ஜியை எண்ணெயில் இருந்து எடுத்துடுங்க. இது போலவே பாரம்பரியமான அமாவாசை விரத சாப்பாடை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.